இயேசு நியாய பிரமாணத்தை சிலுவை வரைக்கும் வாழ்ந்து நிறைவேற்றி முடித்தார். மத்தேயுல சொல்றாரு, நியாய பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நினையாதிருங்கள், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். எதுக்கு நிறைவேற்றணும்னா, நான் நிறைவேற்றினா தாண்டா என் சந்ததி 1000 சந்ததி இலவசமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்காக அவர் நியாய பிரமாணம் முழுவதை நிறைவேற்றினார். இப்ப நீங்க எங்க வரீங்க? இங்க நீங்க பழைய பாட்டுல இருந்து ஆசீர்வாதத்தை பேசுறீங்க, அப்ப சாபத்தையும் பேசுறீங்க. ஆசீர்வாதம் மட்டும் எடுத்துக்குவீங்களா? ஆமா, ஆசீர்வாதம் மட்டும் தான் எடுத்துக்கோ. ஆசீர்வாதம் மட்டும் தான் எடுத்துக்கோ. ஏன்னா ரெபேக்காவே சாபத்தை ஃபில்டர் பண்ணி ஆசீர்வாதத்தை கொடுத்தா, இயேசுவும் அப்படித்தான் எங்களுக்கு பழைய பாட்டுல இருந்து ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. சாபத்தை எங்களுக்கு அவர் என்ன செய்யல, கொடுக்கவில்லை. அதனால தான் பழைய பாட்டுல வேதம் சொல்லுகிறது, யாத்திராகம் 19:5-6. இப்ப என்ன பேச போறேன் உங்கள்ட்டனா, இயேசுடைய பரிபூரணத்தினாலே நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் பிள்ளைகளானதினாலே. இயேசு எதன் மூலமா இந்த பரிபூரணத்தை பெற்றார்? அந்த பரிபூரணம் எதன் மூலமா அந்த பரிபூரணத்தை பெற்றார் அத்தனை பேச போறோம். அந்த எதன் மூலமாய் பரிபூரணத்தை பெற்றார் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் எப்படி முடிவுக்குள் வந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த தலைப்பு செய்தியின் தலைப்பு பேரு நியாயப்பிரமாணத்தின் நீதி. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு ஒரு நீதி இருக்கு பார்த்தீங்களா? அது என்ன நீதினா, நியாயப்பிரமாணமே கொடுத்துச்சான். இதெல்லாம் செஞ்சவனுக்கு கட்டாயம் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு நியாயப்பிரமாணம் சொன்னதுனால இப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றலை, நியாயப்பிரமாணத்தை இயேசு நிறைவேற்றினதினால் நியாயப்பிரமாணத்தின்படியே நீயும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாணத்தின் ஆசீர்வாதம் என்ன சொல்கிறது என்றால், உபாகம் 7:9 வாசிப்போம். ஆகையால் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும். அண்டர்லைன் தி வேர்ட். ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொண்டு முடித்து விட்டால், அவனை மட்டும் இல்லையா, அவன் தலைமுறை 1000 தலைமுறையை பரலோகம் ஆசீர்வதிச்சுத்தான் ஆகணும். இயேசு நியாயப்பிரமாணத்தை சிலுவை வரைக்கும் வாழ்ந்து நிறைவேற்றி முடித்தார். மத்தேயுல சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று நினையாதிருங்கள், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். எதுக்கு நிறைவேற்றணும்னா, நான் நிறைவேற்றினா தாண்டா என் சந்ததி 1000 சந்ததி இலவசமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதற்காக அவர் நியாயப்பிரமாணம் முழுவதை நிறைவேற்றினார். இப்போ நீங்கள் எங்கே வரீங்க? இங்கே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா என்ன ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங் இருக்கான். இப்போ நீங்கள் எங்கே வரீங்க? இங்கே இயேசு நிறைவேற்றினார். நீங்கள் எங்கே வரீங்க? இந்த 1000 தலைமுறைன்னு இருக்கு பாருங்க, அங்கே வரீங்க நீங்கள். அதனால் அவர் கான்கரர், நம்ம மோர் தென் அ கான்கரர். பரலோகம் உங்களை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்கள் அப்பா நியாயப்பிரமாணத்தை சூப்பராக நிறைவேற்றிருக்கிறாரு. ஸோ இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார் என்பதற்கு பதிலே என்னன்னா, மத்தேயு 5:17 வாசிப்போம். 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும், தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார் நான் கேட்பேன், நீங்க சொல்லணும். நியாயப்பிரமாணத்தை ஏன் நிறைவேற்றணும்? நிறைவேற்றினாதான் 1000 தலைமுறை, 1000 வருஷம் கிடையாது. ஆமாம், ஒரு தலைமுறை எத்தனை வருஷம்? 120 வாழ்ந்துருக்குறாங்க, 80 இருந்திருக்காங்க, 40 வச்சுக்குவோமே மினிமம், 40 வச்சுக்குவோம். 40ன்றது மினிமம். இது என்ன வந்து, அதான் வந்து இருக்கிறதுலே கீழே 40 வருஷம் ஒரு தலைமுறைனா 1000 வருஷம் என்னாச்சு? 40,000 வருஷம். எத்தனை வருஷம் போயிருக்கு? 2000 வருஷம்தான் போயிருக்கு. 2000 வருஷம் போயிருக்கு. இன்னும் ஓசில அனுபவிக்கிறதுக்கு 38,000 வருஷம் பாக்கி இருக்குன்ற நான்
லிட்ரலா மீனிங் எடுத்தாலே ஆயிரம் தலைமுறைன்னா ஆயிரம் கிடையாது, ஆயிரம் மடங்குனா ஆயிரம் கிடையாது, ஒன்றுக்கு பக்கத்தில் மூணு அப்படி கிடையாது, ஆயிரம்னா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஒரே ஒருத்தன் கீழ்படிஞ்சானா அவன் சந்ததி இன்ஃபினிட்டியாக பிளஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சார் நான் வந்து ஒரு 2 கோடி ரூபா கொடுத்து ஒரு பங்களா வாங்குறேன், அப்படியா அப்படின்னு நெஞ்ச பிடிச்சாங்களே. 2 கோடிக்கெலாம் வாங்க மாட்டேன் பயப்படாங்க, குறைஞ்சது 5 கோடி ரூபாய்க்கு தான் வாங்குவேன். 5 கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கிட்டேன்னா இந்த பங்களாவை நல்லா கவனிங்க, எத்தனை தலைமுறை அனுபவிக்கலாம், எத்தனை தலைமுறை அனுபவிக்கலாம். அப்பா ஒரு தடவை வாங்கிட்டா போதும், பிள்ளைய அப்படி கீழே 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 பத்திரம் இருக்கு. அப்படி தான் அவர் முடிச்சிட்டாரு. நாங்கள் 1000 தலைமுறை இலவசமாய், நீங்கள் எந்த ரூட்டில் வேணாலும் வாங்கடா, கிருபையின் ரூட்டில் வாங்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நியாயப்பிரமாண ரூட்டில் வரையா அப்படியும் வா, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நீ நியாயப்பிரமாண ரூட்டில் தான் மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட முடியும்னா அப்படியும் நாங்கள் வர வரக்கு ரெடியாக இருக்கோம், வா. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படிஞ்சா ஆசீர்வதிக்கப்படல. ஆமாம், எங்கள் அப்பா நிறைவேற்றினாரா இல்லையா, நிறைவேற்ற தான் வந்தேனார்ல, நிறைவேற்றினார். இப்போ நியாயப்பிரமாணம் இல்லைன்றீங்க, இல்லை இருக்குன்னு சொன்னால் 7 வசனம், இல்லைன்னு சொன்னால் 8 வசனம். 5:7 சொல்கிறாரு, நான் நிறைவேற்ற தான் வந்தேன். 8 சொல்கிறாரு, எப்போ நிறைவேற்றப்படுதோ அன்னைக்கே அது முடிஞ்சு வச்சுறான்றாரு. ஸோ 8 வசனம் இனி நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொல்கிறது, 7 வசனம் நான் நிறைவேற்றிட்டேன்றாரு. 8 வசனம் சொல்லுது, யாராச்சும் ஒருத்தர் நிறைவேற்றிட்டான்னா நியாயப்பிரமாணமே இருக்காதுன்றாரு. 7 வசனம் சொல்கிறாரு, நான் வந்து நிறைவேற்றிட்டேன்றாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாரு 8 வசனத்தில், 7 வசனத்தை நான் நிறைவேற்றுறனால 8 வசனத்தில் இனிமேல் நியாயப்பிரமாணம் கிடையாதுன்றாரு. இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேறும்படிக்கு அவர் மாம்ச சாயலானார்.